கிட்டத்தட்ட 53 லட்சம் ரூபாய்க்கு மேலே முடிஞ்சது. இந்த இந்து மயானம் ஆரம்ப காலத்தில் ஒரு பெற்ற காட்டுக்குள் பாதுகாப்பு வேலியோ இந்த சுற்றுமதலோ எதுவும் இல்லாத நிலையில் காட்டுக்குள் இருந்து தான் இந்த மயானம் மக்கள் பாவனையில் இருக்கப்பட்டது. இந்த நாட்டுக்கு நான் பிறந்த இடத்துக்கு என்னுடைய அம்மா அந்த இடத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தேன். இந்த மதல் கட்ட முதலே ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டேன். வணக்கம் உறவுகளே, பலாலி மண்ணென்றாலே அடையாளமாக விளங்குபவை விவசாய நிலங்களும் வழிபாட்டு தலங்களுமே. ஆனால் சமீப காலமாக பலாலி மண்ணில் புதியதொரு அடையாளமாக விளங்குகிறது தான் இந்த இந்து மயானம். புலம்பெயர்ந்து வாழும் வெளிநாட்டு உறவுகளினதும் ஊர் மக்களினதும் பல லட்சம் செலவில் பூங்கா போன்று காட்சியளிக்கும் மயானம் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. இதை பற்றிய சிறப்பு தொகுப்பே இந்த காணொளி. பலாலி இந்து மயானமானது 1763 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இந்து மயானம் ஆரம்ப காலத்தில் ஒரு பெற்ற காட்டுக்குள் பாதுகாப்பு வேலியோ இந்த சுற்றுமதலோ எதுவும் இல்லாத நிலையில் காட்டுக்குள் இருந்து தான் இந்த மயானம் மக்கள் பாவனையில் இருக்கப்பட்டது. மரணமடைபவர்களை எரியூட்டும் போதும் பெற்ற காடுகளுக்கு மத்தியில் வச்சுத்தான் எரியூட்டினவை. 1990 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரணமான சூழ்நிலை காரணமாக பலாலி கிராம மக்கள் இடம்பெயர்ந்து நாட்டில் பல பாகங்களில் வாழ்ந்து வந்தனர். இப்பகுதியே மயானம் 2018 ஆம் ஆண்டு மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க, மீள் குடியேறிய மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மயானம் மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்பட்டது. நான் 1900 ஆம் ஆண்டு கனடாவுக்கு போயிருந்தேன். பிறகு எந்த பஞ்சாதி பிள்ளைகள் எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு கனடாவுக்கு கூப்பிட்டு எல்லோரும் அங்கே தான் வசித்து வருகினோம். அப்போ நானும் ஒரு சொக்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்த நான் 13 வருஷங்கள் வேலை செய்த நான் பிறகு ஒரு பலசரக கடையில் வேலை செய்த நான் அதுக்கு பிறகு பென்ஷன் எடுத்துட்டேன். இப்போ இந்த நாட்டுக்கு நான் பிறந்த இடத்துக்கு என்னுடைய அம்மா அந்த இடத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தேன். இங்கே இதே இப்படி ஒரு வேலை மயான வேலை எனக்கு கிடைச்சது எனக்கு வலு சந்தோஷம், எனக்கு வலு திருப்தி. இதே இந்த மயானத்துக்கு வந்த பொழுது எனது மைத்தினருக்காக கொள்ளி வைக்கிறதுக்கு வந்தேன். அப்போ இந்த இது மயானம் பத்தையலும் கிடங்கும் இருந்தது. அந்த கிடங்கில் இறங்கி கொள்ளி வைக்கிறதுக்கு எனக்கு வசதி குறைவாக இருந்தது, முடியாமல் இருந்தது. அதால் நான் கேட்டேன், இதை எல்லாம் நிரப்பி செய்வோம்ண்டு சொல்லி ஓமண்டு இருந்தவர்கள் சொன்னார். கரணன்று சொல்லி ஒருத்தர் இங்கே பிரதேச சபையில் வேலை செய்கிறார். அவரும் சொன்னார். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அவரும் மற்றது இவர் தலைவர் நவரத்னம் அவர்களும் சேர்ந்து எல்லாரும் இதை நான் செய்தேன். அதுக்கு பிறகு துப்புரவாக்கி விடுவோம் என்ற நோக்கத்தில் எல்லாத்தையும் துப்புரவாக்கி இருக்க நவரத்னம் அவர்கள் சொன்னார், இந்த மதில் கட்டாமல் இடையில் நின்று போச்சுது, ஆனபடியால் அதையும் நீங்கள் ஏன் பொறுப்பேற்றி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்போ வெளிநாட்டு உதவிகள் மற்ற உள்ளூர் உதவிகள் எல்லாம் கிடைத்தது. அப்போ நான் இதை செய்து முடித்து எனக்கு பூக்கன்றுகள் வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, அந்த ஆசையில் இதை நிவர்த்தி செய்திருக்கிறேன். இன்றும் இதில் சில வேலைகள் இருக்கின்றன, அதையும் தொடர்ந்து நான் ஒரு முறை கனடாவுக்கு போய் வந்து அதையும் முழுவதாக முடிக்கிற எண்ணம். அதோடு இந்த மயானத்திலேயே நானும் போக வேணும் என்ற விருப்பம், அது நிறைவேறுமோ என்னவோ எனக்கு தெரியாது. எல்லாம் அவன் சித்தம். பலாலி வாழ் புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளான பலாலி சமூக அமைப்பு, பலாலி சமூக கூட்டமைப்பு, பலாலி சுவிஸ் மக்கள் ஒன்றியம், பலாலி உதயகலாமணி மக்கள் மன்றம் போன்ற பொதுமக்களின் நிதி பங்களிப்புடன்
பலாலி இந்து மலையான நலந்திரிகளின் பங்களிப்புடனும் இச்சுத்து மதல் கட்டி முடிக்கப்பட்டு இந்த மயானத்துக்கான இந்த பூக்கண்டுகள் தென்னம்பிள்ளைகள் மரஞ்செடி கொடிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது இங்குள்ள மக்களின் பூரண பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஐடியா அப்படியான்னு சொல்லி சொன்னால், எனக்கு பூக்கண்டு பைத்தியம் நெடுக இருந்தது. நான் எங்களுக்கு ஒரு கோயில் நீராவி அடியில் நடேசர் கோயில் இருக்கிறது, அதில் பூக்கன்றுகள் சின்னன்ல இருந்தே நட்டு உண்டாக்கி பெரிய ரோஸ் பூந்தோட்டமாக வச்சிருந்து அப்படி ஒரு இருந்தது. அதனபடியால் இதையும் ஒரு இத்தனை விறப்பு செய்ய வேணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அதற்கு முதல் நான் திருக்கேதீச்சரத்தில் ஒரு பூந்தோட்டம் அமைப்போமோண்டு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கேக்கில் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டுது, அதால் அது விடுபட்டு போயிட்டுது. அங்கே குரங்குகள் கொஞ்சம் மோசமாக இருக்குமெண்டு தான் சொன்னவியல், அப்படி இருந்தாலும் அதை செய்வோம்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறே பிறகு அது நடக்க முடியாமல் போயிட்டுது. பிறகு தான் நான் கனடாவுக்கு போனேன். அப்போ இதை ஒரு பூந்தோட்டம் ஆக்குவோம்னு சொல்லி நினச்சி தான் இதை நான் செய்ய வழிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 53 லட்சம் ரூபாய்க்கு மேலே முடிஞ்சது. நான் கணக்கு பார்க்குற இல்லை, என்னென்ன வேலையை செய்து கொண்டு போகிறதை ஒழிய பராமரிக்கிற இதுகள் ஒன்றும் நான் எதிர்பார்க்க இல்லை. இவியலிட்ட செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த முதல் கட்ட முதலே ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டேன், இன்னென்ன செய்ய வேணும், இதுக்கு ஒரு வீடு வைக்கணும் கொள்ள வேணுமெண்ட இது நான் ஒரு படம் வரைஞ்சி இவியில் காட்டினேன். அதில் இருந்தான் அந்த பூக்கண்டும் வைக்கணுமெண்ட ஆசை வந்தது. இது வந்து எங்களோட கிராமத்தில் ஒரு கடற்கரை பிரதேசம். இப்பிரதேசத்தில் பரத்திர பொன்னால வீதியில் இது அமைந்திருக்கின்றது. பிரதானமான ஒரு இடத்துல ஆன முறையில் என்ன செட்டியார் சோமசுந்தரத்தின் ஒரு அவற்ற ஒரு சொந்த விருப்பம் இதை ஒரு பூங்காவாக செயல்படுத்த வேணும் என்று அவற்றை ஒரு சொந்த நிலைப்பாடு இருக்குது. அதன் பேரில் தான் இந்த பூங்கா மாதிரி செயல்படுத்துவதற்கு நாங்கள் முடிவெடுத்தினாங்கள். மேலும் இதை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வதற்கான அடிப்பு தளங்களை அவர் இட்டு கொண்டு இருக்கின்றார். ஆனால் அது தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளும். இந்த மயானத்தில் அரளி, பொன்னச்சி, குரோட்டன், அடுத்தது மலவேம்பு நீட்டுக்கு வைத்திருக்கின்றோம். மற்றது 62 தென்னம்பிள்ளைகள் வைத்திருக்கின்றோம். அதை விட சிவர் அருவோடைய உரதமாக தேக்க மரம், பாக்கு மரம் எல்லாம் வைத்திருக்கின்றோம். அதை விட மகளம்பூ மரம், ஆல மரம் வச்சிருக்கிறோம், அரச மரம் வைத்திருக்கின்றோம். அதன் கண்ட பிரதேச சபை கடன் அரச மரம் வைத்தவர் அப்படி பல மரங்களை நாட்டியுள்ளோம். அதை விட இந்த மூலிகை மரத்தில் என்ன பாவட்டை, நொச்சி, பருத்தி இதெல்லாம் வைத்திருக்கின்றோம். இவ்வளவையும் பராமரித்து இந்த சுடலைக்கு இது சுத்தவர இதுகள் கட்டி பின்னுக்கு இறங்கு துறை மாதிரி ஒரு இது எங்களுடைய அம்மாவுடைய ஞாபகார்த்தமாக அதை என்னுடைய பேரை போட விரும்பினவர்கள் என்ற தலைமையில் நடந்தேன்னு சொல்லி நான் அதை விரும்ப இல்லை. செய்கிறதை நான் என் பேரை போடுறதை நான் விரும்புகிறேன் இல்லை. அப்போ அம்மாவுடைய ஞாபகார்த்தமாக அந்த பின்னுக்கு இறங்கு துறையையும் கட்டி விடுவோம். அதோட வீட்டை வந்து இந்த வெளிநாட்டாக்கள் உதவி செய்தால் இதில் ஒரு வீடு கட்டி ஒரு தடவை இருத்தி விட்டால் அவர் மிச்ச மேற்பார்வையை செய்து கொண்டிருப்பார். நான் எங்கே இருந்தாலும் அதை நிர்வகித்து கொண்டிருக்கலாம் என்ற சிந்தனை எனக்கு.